Hello friends, welcome to AS Multi Creativity Channel. Ini kalian nama channelnya Kitchen Set Tawanda Panapolro. Nah, Wanda Video Kula Polar Ta Komun Nadia Na Solera. Itu Wanda Real Cooking Kitchen Set Wanda Illa. Itu Wanda Just Wanda Ida Wanda Play Panalang Avlodha. So command la Wanda Titadinya. Okay. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நைஃப் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் ரியல் கிச்சன் செட் வேணும், ரியலா குக் பண்ற மாதிரியான கிச்சன் செட் வேணும்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே, இப்போ பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நைஃப் ஷேப்ல கட் பண்ணேன்ல, அதுக்கு மேல வந்து சில்வர் கலர் பேப்பர், அதாவது பிஸ்கட் பேப்பர், லேஸ் பேப்பர், இந்த மாதிரி பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உள்பக்கம் சில்வர் கலர் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் தெரியிற மாதிரி நம்ம ரெண்டு சைடும் இந்த நைஃப்ல வந்து ஒட்டிடுவோம். மேலே பாருங்க ஒட்டிட்ட ஃபெவிகால் அப்ளை பண்ணி. இப்போ பாருங்க நைஃப் ரெண்டு சைடும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் பிளாக்ல ஸ்கெட்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன், மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து கத்திர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கரண்டி மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன், அதாவது தோசை கரண்டிலாம் இருக்கும்ல அது மாதிரி. இதுக்கு எப்படி நம்ம பேப்பர் ஒட்டி கலர் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்க நமக்கு கரண்டியும் ரெடி ஆயிடுச்சு, நைஃபும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு செட்டும் நான் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ரெட் வித் பிளாக் கலர்ல, பிளாக் காம்பினேஷன்ல வந்து நான் ஒரு செட்டு வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன், அந்த கரண்டியோட எண்டிங்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க சில்வர் கலர்ல ஒரு செட்டு, அப்புறம் வந்து ரெட் வித் பிளாக் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு ரெடி பண்ணிட்டோம், நைஃபும் கரண்டியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு ஏதாவது மூடி எடுத்துக்கோங்க, மூடி எடுத்துட்டு லைட்டா வரைஞ்சுக்கோங்க. இந்த ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய ரவுண்டு ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை, இது வந்து லைட் பாக்ஸ்ல உள்ள ஒரு அட்டை, நீங்க ட்ரெஸ் பாக்ஸ் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் இந்த ரவுண்ட் ஷேப்ல பண்ணதுக்கும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லா பண்ணிக்கிறேன். இந்த அட்டைக்கும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுக்கும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ட்போர்டை சுற்றி, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த கார்ட்போர்டை சுற்றி இந்த அட்டையை வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. இந்த பாக்ஸோட வெளிப்பக்கம் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த பாக்ஸில் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். தென் வந்து சைடில், அதாவது இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து குக்கர் மாதிரி மேக் பண்ணுறேன், அதனால இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சுட்டு லைட்டாக மடிச்சு விட்டுட்டு சைடில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்குவோம். தென் இதுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த குக்கருடைய இந்த சைடு ஹேண்டில் வச்ச மாதிரியே இந்த சைடும் ஹேண்டில் வச்சுக்குவோம், அதாவது பிடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதை எப்படி ஒட்டினோமோ இதையும் அதே மாதிரியே லெஃப்ட் சைடு வந்து ஒட்டிட்டு நான் ரெண்டையும் வந்து கலர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்க ரெண்டு ஹேண்டிலுக்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கருக்கு மூடியும் நான் அதே மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் மேலே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட்ல டிப் பண்ணி எடுத்து காய வச்சுக்கோங்க. அந்த பட்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த காட்டனை மட்டும் வெளியே எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த காட்டன் இருக்குல்ல, அந்த பட்ஸ்ல இருந்து எடுத்த காட்டனை வந்து இந்த குக்கர் மூடியோட சென்டர்ல வந்து ஒட்டிட்டோம்னா அழகா ஹேண்டில் மாதிரி இதுவும் ரெடி ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பாக்ஸோடைய கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, லேசா உள்ள மாதிரி ட்ரெஸ் கார்ட்போர்டு கூட எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம அதுக்கு எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஒட்டிக்குவோம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இந்த அட்டை வித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரி, அந்த குக்கருக்கு மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒட்டிட்டேன், இப்போ ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த சைடில் ஒட்டினோம்ல அதுக்கு வந்து ரெட் கலரு, அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் சைடில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன், சென்டரில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் மாதிரி, அதாவது தோசைக்கல் மாதிரி தான் வந்து ஒன்று பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த குக்கருக்கு வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நான் பண்ணிக்கிறேன் சைடில். இப்போ பாருங்கள் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், லைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஏதாவது மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. தென் வரைஞ்ச ஷேப்பில் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷூ பாக்ஸில் இருந்த ஒரு அட்டை. ஸோ வந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருந்துச்சு, நீங்க வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு மூடி எடுத்துட்டு சென்டர்ல வந்து லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. அந்த மூடியோட அச்சு வந்து அதுல அந்த கார்ட்போர்ட்ல வரணும். அது மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி பிரஸ் பண்ணோம்னா ஒரு பிளேட் ஷேப்ல வந்து நமக்கு குட்டி பிளேட் மாதிரி அழகா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காலியான ஃபெவிகால் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் பாட்டில் எடுத்துட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு மூடியும் கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த மேல் பக்கம் இருக்குல்ல, அதை வந்து தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்குல்ல, அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணிடுவோம். அந்த இது நமக்கு தேவையில்லை. பாருங்க, கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒயிட் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் அட்டை அந்த மாதிரி எடுத்துட்டு சைடில் வந்து கப்புக்கு ஹேண்டில் இருக்கும்ல, அது மாதிரி நம்ம வந்து ஒட்டிடுவோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணுற கிச்சன் செட் தான். ஸோ நான் அகைன் சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒயிட் பேப்பரோ இல்லை வந்து ஒயிட் பெயிண்ட்டோ வந்து பண்ணிக்கோங்க அந்த அட்டைக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு கப்பன் சாசர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிளேட்டுக்காக தான் இந்த ஒயிட் பேப்பர் நான் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கப்பை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா குட்டி கப்பன் சாசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து லைட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ பெருசு வந்து நமக்கு தேவையில்லை. பாருங்கள், நீங்கள் வந்து சோப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சோப் பாக்ஸில் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பு தான் வந்து நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் வந்து லைட்டாக பிரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த பாக்ஸை திருப்பி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைன்னா பிளாக் கலர் பேப்பர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிளாக் கலர் அடுப்பு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஸ்கட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதாவது சில்வர் கலரில் இருக்க மாதிரி பேப்பரு. இப்போது இதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சிப்ஸ் பேக்கெட்டு, சாக்லேட் பேப்பர், பிஸ்கட் பேப்பர்லன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக சில்வர் கலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி ரெண்டு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த அடுப்பு மாதிரி வச்சுருக்கோம்ல, அதுக்கு சென்டரில் வந்து ரெண்டு சென்டர்லையும் நம்ம ஒட்டிடுவோம். அதாவது ரெண்டு அடுப்பு நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிடுவோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் பாக்ஸ் அட்டை அந்த மாதிரி அட்டை எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நீளமாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டைக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்குவோம். நான் இதுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணிட்டு அந்த சில்வர் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு சைடில் வந்து நாலு பக்கமும் நாலு ஓரத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிற ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டினோன்னு ஃபைனல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியல் அடுப்பு மாதிரியே நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள், ரெண்டு அடுப்புலையும். இப்போ வந்து குட்டியாக வந்து அட்டையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பிளாக் கலர் பெயிண்ட்டு. இதை வந்து சென்டரில் ஒட்டிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கீழே வந்து ரெகுலேட்டர் மாதிரி இருக்கும்ல, அதை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீளமாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக முதல் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக கார்ட்போர்ட் கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த நீளமாக கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கார்ட்போர்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு சென்டரில் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெகுலேட்டர் மாதிரி ரெண்டு பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெண்டு பக்கமும் அந்த அடுப்பு கீழே வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஒட்டிடுறேன். பாருங்கள், ரியல் அடுப்பு மாதிரியே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. ஸோ சிம்பிளான மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாதியாக கட் பண்ணோம்ல ஃபெவிகால், அந்த பாட்டில் கீழே உள்ளது மிச்சம் இருந்துச்சுல, அதை வந்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து நம்ம பாதியாக கட் பண்ணோம்ல கப்புக்கு, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மேலே வந்து நம்ம ஒட்டிக்கிறோம். நம்ம வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நமக்கு ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்டையில் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து ஒட்டிடுறேன். இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணி இந்த சென்டரில் கேஸ்னு எழுதிட்டு சிலிண்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். கார்ட்போர்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் குட்டியாக வந்து 2 பீஸ் கார்ட்போர்டு வந்து நீளமாக கட் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி திருப்பி இந்த மாதிரி 2 சைட்லையும் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி 2 சைட்லையும் இந்த கார்ட்போர்டை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒரு சப்பாத்தி கட்டை தான் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு மேலே உள்ள லேயரை பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட்டைக்கு வந்து நம்ம சப்பாத்தி ரோல் கட்டை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த லேயரை பிரித்தோம்ல, அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ரோல் பண்ணிக்குவோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரோல் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஒட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சென்டரில் ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து சப்பாத்தி ரோல் கட்டை வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அவ்வளோதான். நான் 1 பை 1 நான் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் பண்ணோம்ல அது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் மாதிரி பண்ணோம்ல அந்த இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைஃபு, தோசைக்கரண்டி மாதிரி பண்ணோம்ல அது, அதே மாதிரி சில்வர் கலரில் பண்ணோம்ல அந்த இது, அப்புறம் வந்து 2 குட்டி பிளேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 குட்டி கப்பன் சாசர் மாதிரி. நான் வந்து ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக பண்ணோம்ல ரொட்டி கட்டை, அது வந்து காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர், வந்து நான் ஃபிட் பண்ணல, ஃபிட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் வந்து வச்சு விளாட்லாம், அவ்வளோதான். இதில் குக்லாம் பண்ண முடியாது, ஏன்னா கார்ட்போர்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரியல் குக்கிங் செட் வேணும் அப்படின்னா வந்து, அதுவும் ஸ்டீலில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியாலே எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி கிராஃப்ட் வேணுமோ, எந்த மாதிரி ஐடியா வேணுமோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து டாக்டர் செட் வீடியோ போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.